இப்போ இந்த ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் லிப்ஸ் ட்ரை ஆகுங்கிற கம்ப்ளைண்ட்டே கிடையாது. எந்த லிப்ஸ்டிக் கொடுங்க, எவ்வளோ நேரம் கொடுங்க, என் லிப்ஸ் ட்ரை ஆகிறது கிடையாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு லிப் மாஸ்க் இல்லை ஒரு லிப் மாய்ஸ்சரைசர் இல்லை லிப் பாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த வீடியோ ஸ்டார்டிங்க்கும் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கும் என் லிப்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஒரு பிங்கி டச் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல், நான் உங்க சரண்யா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டெப் பை ஸ்டெப் லிப் கேர் ருட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லிப்ஸில் வந்துட்டு இந்த அவுட்டர் கார்னரில் வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கிறது. ஸோ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கராகவே இருந்தது. ஸோ பை த வே இது என்னோட நேச்சுரல் லிப் கலர், நான் லிப் பாம் கூட எதுவுமே அப்ளை பண்ணலை. ஆனால் வந்துட்டு எனக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஃபார் பெட்டராக இருக்குது என்னோட லிப்ஸ். ஸோ வந்துட்டு இங்கே இருக்க இந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் வரதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஸோ ஆனால் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ், அதை நீங்கள் எவ்ரிடே உங்களோட ரொட்டீனில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் அது. அதுலேயே வந்துட்டு எனக்கு லிப்ஸில் நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. அது இல்லாமல் என் லிப்ஸ் ரொம்ப வந்து ஹைட்ரேட்டடாகவும் ட்ரை ஆகிறதும் கிடையாது. உங்களுக்கே தெரியும் நான் எவ்ரிடே பேசிஸில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு லிப்ஸ்டிக் வேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் வந்துட்டு ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்னா லாங் ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ட்ரையிங்கான மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் வேர் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ என் லிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் லிப்ஸ் ட்ரை ஆகுங்கிற கம்ப்ளைண்ட்டே கிடையாது. எந்த லிப்ஸ்டிக் கொடுங்க, எவ்வளோ நேரம் கொடுங்க, என் லிப்ஸ் ட்ரை ஆகிறது கிடையாது. ஸோ அதுக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே என் வீடியோவை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லிப்ஸ் வந்துட்டு ட்ரை டவுன் ஆகிறதுக்கு மேஜர் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் தான். நம்ம போதுமான அளவு வந்துட்டு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். ஸோ இது ரொம்ப காமனான மிஸ்டேக் நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். நம்ம தண்ணி குடிக்கிறோமா இல்லை நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கிறோமாங்கிறது எல்லாம் வந்துட்டு நம்மளோட பிஸி லைஃப் ஸ்டைலில் பார்க்கறது கிடையாது. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம் அவ்வளோதான், தேவையான அளவு குடிக்கிறோமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எப்பொழுதுமே வந்துட்டு நீங்கள் ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் இல்லை வந்துட்டு 1 hour ஒன்ஸ் இல்லை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ குடிக்கிறீங்களா அப்படின்னு அதுக்குன்னே ஸ்பெசிஃபைடாக ஒரு பாட்டில் வச்சுன்னு கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ட்ரை லிப்ஸ்க்கும் டீஹைட்ரேஷனுக்கும் வந்துட்டு டைரெக்டாக கனெக்ஷன் இருக்குது. அதனால வந்துட்டு நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லிப்ஸை வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறோம், அடுத்தது வந்துட்டு நம்ம பாடி எல்லாமும் ஸ்க்ரப் பண்ணுறோம், ஆனால் நம்ம லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணுறோமா கிடையாது. ஸோ லிப்பையும் வந்துட்டு நீங்கள் எவ்ரிடே பேசிஸ்லேயும் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க இல்லையா, ப்ரஷ் பண்ணி முடித்த பிறகு உங்களோட டூத் ப்ரஷ்ஷை வச்சே வந்துட்டு நீங்கள் ஒரு 20 seconds 30 seconds வந்துட்டு உங்கள் லிப்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் லிப்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ஃபாலியேஷனும் கிடைக்கும், அது இல்லாமல் பிளட் சர்க்குலேஷனும் வந்துட்டு பூஸ்டப் ஆகும். ஸோ அதனால் எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னால இன்ஸ்டண்ட்டாக உங்கள் லிப்ஸ் வந்துட்டு பிங்கீரை மாறுறது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு பிளட் ஃப்ளோ உங்கள் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகுது. அது இல்லாமல் வந்துட்டு உங்கள் லிப்ஸில் இருக்க குட்டி குட்டி ட்ரை ஸ்கின்னும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகிடும், லிப்ஸையும் நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ண மாதிரி இருக்கும். இதை நீங்கள் தாராளமாக எவ்ரிடே பேசிஸில் நீங்கள் செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபைடு ஒரு லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் ஃபேன்சியாக ஸ்டோர் பாட் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வச்சே ஒரு லிப் ஸ்க்ரப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை வந்துட்டு நார்மல் சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஹனி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு உங்கள் லிப்ஸை வந்துட்டு இதை யூஸ் பண்ணின்னு ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ இந்த சுகர் அண்ட் ஹனி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் லிப்ஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹனி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸில் இருக்க அந்த பிக்மெண்டேஷனை லைட்டன் அப் பண்ணுறதுக்கும் அது இல்லாமல் உங்கள் லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதடு வெடிச்சிருக்கா, அங்கே வந்துட்டு காயம் இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு ஹனி வந்துட்டு அந்த புண்ணை இல்லை அந்த காயத்தை வந்துட்டு ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய லிப் ஸ்க்ரப் வந்துட்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட் வந்துட்டு சுகரும் அடுத்தது வந்துட்டு ஹனியும் ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எவ்ரி 10 days ஒன்ஸ் இல்லை 15 days ஒன்ஸ் வந்துட்டு இந்த பேட்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு எலிப்ஸை ஸ்க்ரப் பண்ண போகிறேன்.
ஸோ ஸ்க்ரப் பண்ணி முடித்த பிறகு நான் வந்துட்டு ஒரு லிப் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ இதுவும் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். லிப்ஸை லைட்டன் அப் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு பிங்கி டோன் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம லிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு லிப் மாஸ்க் இல்லை ஒரு லிப் மாய்ஸ்சரைசர் இல்லை லிப் பாம் நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஐட்டம். டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம அம்மா இல்லை பாட்டி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யூஸ் பண்ண போகிற லிப் மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெய், அதாவது வந்து கிளாரிஃபைட் பட்டர் இல்லை வந்துட்டு தேசி கீ. ஸோ இதை தான் வந்துட்டு நான் என் லிப்ஸில் வந்துட்டு லிப் மாஸ்க்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். வீட்டில் காமனாக சொல்கிறது தான், உதடு வெடிச்சிருச்சா காஞ்சிருக்கா இப்போ நெய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே தான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நெய்யை வந்துட்டு லிப்ஸில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஒரு 10-15 minutes நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதை தொடச்சிடலாம் இல்லை வாஷ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அப்படின்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் லிப்ஸில் போட்டிருக்க இந்த நெய்யை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக இருக்குது. நெய் இல்லை கீ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லிப்ஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணும், அதில் இருக்க அந்த ஃபேட்டி கண்டென்ட். அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வந்துட்டு லிப்ஸில் கிராக்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்துட்டு ஸ்மூத் அவுட் பண்ணுறதுக்கு ஹீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம லிப்ஸை வந்துட்டு லைட்டன் அப் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு பிங்கி டிண்ட் கொண்டு வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல், எந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய் தான், நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிப் மாஸ்க்கை வந்துட்டு நீங்கள் எவ்ரிடேவும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி இன்டென்ஸ் லிப் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற அன்றைக்கும் பண்ணலாம். அதாவது நான் லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுற அன்றைக்கும் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னோடய லிப் கேர் ரொட்டீனோட ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டு என்னோடய அப்பர் லிப் ஏரியாவில் இருக்க ஹேரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது தான். வீடியோ ஸ்டார்டிங்க்கும் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கும் என் லிப்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஒரு பிங்கி டச் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா மாய்ஸ்சரையும் வந்துட்டு லாக் பண்ணுறதுக்கு நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற லிப் பாம் பார்த்தீங்க அப்படின்னா லினேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் இந்த வேரியன்ட் வெரி. நீங்கள் எந்த லிப் பாம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு குட்டியாக ரீகேப் பண்ணுறேன். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக நான் வந்து தண்ணி குடிக்கிறேன்னா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நான் காலையில் ப்ரஷ் பண்ணுறப்ப என்னோடய டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்லைட்டாக என்னோடய லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது எவ்ரி 2-3 days ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண சுகர் அண்ட் ஹனி அந்த ஸ்க்ரப்பை வந்துட்டு என் லிப்ஸில் அப்ளை பண்ணேன். ஸ்க்ரப் பண்ணேன் ஒரு 30-40 seconds. அடுத்தது ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிப் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணேன். லிப் மாஸ்க் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெய் இல்லை கீ. ஸோ அதை தான் வந்துட்டு ஒரு திக் லேயராக வந்துட்டு என் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 minutes வந்துட்டு என் லிப்ஸில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் கடந்த ஒரு 15-20 days வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயே வந்துட்டு என் லிப்ஸில் எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. என் லிப்ஸ் முன்ன மாதிரிலாம் வந்து ரொம்ப ட்ரையாக சாக்டாக இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மேட் லிப்ஸ்டிக் இல்லை ட்ரையிங்கான லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்னால் வந்துட்டு நான் ஃபிலிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாங் ஹார்ஸ்க்கு. ஸோ அதனால என் லிப்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரையாக சாக்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து என் லிப்ஸ் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது, நல்லா ப்ளம்ப்டாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா என் லிப்ஸ் கார்னரில் இருக்க பிக்மெண்டேஷனும் வந்துட்டு மேஜர்லி ரெடியூஸ் ஆயிருக்கு. விசிபிள் சேஞ்சஸ் தெரிஞ்ச பிறகு தான் வந்துட்டு உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுலேயே வந்துட்டு என்னோட லிப்ஸில் நல்ல சேஞ்ச் தெரியுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை வந்துட்டு உங்கள் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட லிப்ஸில் வந்துட்டு எப்படி ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு குட்டி ரிமைண்டர், நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மூமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே என் வீடியோவை பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ், உங்களோட ஃபியூச்சர் வீடியோ ரிக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ். Thank you.